அமெரிக்காவில் கொரோனா தாக்குதல் பிப்ரவரியில கிடையாது, மாறா டிசம்பர் மாதத்திலேயே வந்துருச்சுன்னு மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் கொரோனா காரணமா மொத்தம் 988,928 பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாளை இந்த எண்ணிக்கை 1,00,000 தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவில் கொரோனா காரணமா மொத்தம் 55,459 பேர் உயிரிழந்து இருக்காங்க. அமெரிக்காவில் பிப்ரவரி தொடக்கத்திலேயே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதத்தினுடைய கடைசியில கொரோனா காரணமா முதல் நபர் உயிரிழந்து இருக்காரு. இந்த நிலையில அமெரிக்காவில கொரோனா பிப்ரவரி மாசம் வரல, மாறா டிசம்பர் மாசமே கொரோனா வந்துட்டதா சொல்லப்படுது. அதன்படி கலிபோர்னியாவில டிசம்பர் 2வது வாரத்துல 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. கலிபோர்னியாவில இருக்கக்கூடிய சாண்டா கிளாரா கவுண்டியின் தலைமைச் செயலாளர் ஜெஃப் ஸ்மித் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. கலிபோர்னியாவில இருக்கக்கூடிய சில மருத்துவர்களும் இதே அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதன்படி இந்த வைரஸ் அமெரிக்காவில நினைச்சதுக்கு முன்பே கொரோனா பாதிக்கப்பட்டு இருக்கு. அமெரிக்காவில கொரோனா காரணமா முதல் நபர் பிப்ரவரி 29ஆம் தேதி தான் உயிரிழந்து இருக்காரு. வாஷிங்டன்ல இந்த மரணம் ஏற்பட்டது. ஆனால் இப்ப எடுக்கப்பட்ட சில சோதனைகளின் மூலமா கலிபோர்னியாவில அதுக்கு முன்னாடியே கொரோனா ஏற்பட்டு இருவர் பலியானது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. கலிபோர்னியாவில பிப்ரவரி 6ஆம் தேதி ஒருத்தர் கொரோனா காரணமா பலியாகி இருக்காரு. அதே போல பிப்ரவரி 19ஆம் தேதி இன்னொரு நபர் கொரோனா காரணமா உயிரிழந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் டிசம்பர் 2வது வாரத்திலேயே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. உடல்கூறு சோதனையின் மூலமா இது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. உடல்கூறு சோதனையில இந்த கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு இருக்கு. இது அமெரிக்காவையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போகல. வெளிநாட்டு நபர்கள் யார் குடும்பம் இவங்க தொடர்பு கொள்ளல. இதனால வேறு அமெரிக்கர்கள் யார் மூலமாவது இவங்களுக்கு கொரோனா வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. இதனால அமெரிக்காவில டிசம்பர்லயே சமூக பரவல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அங்க இவ்வளவு கொரோனா கேஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சீனா போகாமலேயே டிசம்பர்லயே கொரோனா வந்திருக்கு. இதனால இவங்களுக்கு எப்படி கொரோனா வந்துச்சுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதே போல அமெரிக்காவுக்குள்ள எப்படி கொரோனா முதல்ல நுழைஞ்சதுனும் கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கு. சீனா மூலம்தான் கொரோனா வந்துச்சுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஆனா இப்ப டிசம்பர்லயே அமெரிக்காவில கொரோனா வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.